வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் நம்ம இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புஸ்தகத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வந்து ஒரு ஜென்ரல் புக்கு தான். ஸோ அதை வந்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள், அது எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு ஆன்லைனில் நான் வாங்கின ஒரு சாதாரண புஸ்தகம், அதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்தது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து புதுசாக வந்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களா, இல்லை இது வரைக்கும் பைபிள் படிக்கலையா, இல்லைங்க நான் வந்து எப்படி பைபிள் படிக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க, எனக்கு வந்து ஏசாமி பற்றி தெரியாது, பைபிள் பற்றி அவ்வளோவா தெரியாது, நான் வந்து ஒரு இது வந்து பைபிள் படிக்கணும்னு ஆசை இருக்குது எனக்கு, ஆனால் என்ன படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்கிட்ட பைபிள் இருக்குது, நான் அதை பிரித்து பார்த்தா எனக்கு புரியலை, ஏதோ ஒரு பேஜ் நான் எடுத்து பார்க்குறேன், எனக்கு வந்து அதை எப்படி படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்ற விஷயத்த எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னாக்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் இல்லையா, நான் படித்த ஒரு புஸ்தகம், அது என்னன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, நான் வந்து சும்மா ஆன்லைனில் ஒரு புக்கு வாங்கினேங்க. என்னென்னா, த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு, இது எழுதினவர் வந்து ஒரு பாஸ்டர். அவர் ஆக்சுவலாக பாஸ்டர், மிகச்சிறந்த ஒரு மேடை பேச்சாளர். அது மட்டும் இல்லை, அவர் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறாரு. இந்த புக் வந்து தமிழில் அவைலபிளாக இருக்குது, நான் வந்து அமேசானில் வாங்கினேன். இது நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த புக் நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கலன்னா நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். என்ன தெரியுங்களா, நேர்மறை சிந்தனையின் வியத்தகு சக்தி, அதுதாங்க இந்த புஸ்தகத்தோட தலைப்பு, நேர்மறை சிந்தனையின் வியத்தகு சக்தி. இதனுடைய இங்கிலீஷில் என்ன புக்கோட நேம்னு பார்த்தீங்கன்னா, த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம். நிறைய பேர் வந்து பைபிள் ரெஃபரன்ஸ் இதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சோர்ந்து போகாமல் உற்சாகமாக நம்ம வாழ்க்கையை நாம் நடத்துவதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த புஸ்தகத்தை வந்து எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, 8th February 2018 நான் இந்த புஸ்தகத்தை நான் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா நான் இது வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாகவே நான் படித்து முடிச்சிட்டேன். எப்போ முடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேக்ஸிமம் புக்கு எப்போ வாங்கினேன் அதை எப்போ படித்து முடிச்சேன்றதையும் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள், 21st 3rd 2018, 21-3-2018. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்குள்ளவே நான் இந்த புக்கை, 1 மாதம் 1.5 மாதத்தில் நான் இந்த புக்கை படித்து முடிச்சிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு வேணால் சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு லைன் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்க லைனை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், சரிங்களா? இருங்க, பாருங்கள். பிரார்த்தனை என்பது அதிர்வுகளை ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கும் கடவுளுக்கும் அனுப்பும் ஒரு முறை என்று நான் தனிப்பட்ட முறையில் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து நீங்களே அந்த ஆலயம், நீங்கள் தான் கடவுள் வசிக்கின்ற ஆலயம் அப்படின்றாரு. அப்புறம் வாழ்க்கையில் எதுக்காக சோர்ந்து போகாதீங்க, கடவுள்கிட்ட சும்மா நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகளை கஷ்டங்களை நீங்கள் கடவுள்கிட்ட சும்மா சொல்லுங்கள் அப்படின்றாரு. தைரியமாக இருங்கள், பேராற்றல் வாய்ந்த சக்திகள் உங்களுக்கு உதவிக்கு வரும். கடவுள் உண்மையிலே உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு, அவர் வந்து உங்கள் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை இந்த புஸ்தகம் சொல்லுகிறது. இதை நீங்கள் வாங்கி வாசிச்சு பாருங்கள், இல்லை ஆன்லைனில் கூட இருக்கும், நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், படிங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சும்மா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான். இது வந்து நான் படித்த புத்தகம், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்தது வந்து பாருங்கள், சரிங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம். பைபிள் நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆக இருப்பீங்க. நிறைய பேர் சின்ன வயசில் சண்டே ஸ்கூல்லேருந்து படிக்கிறவங்களும் இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பிகினர்ஸ்க்கு தான். எங்ககிட்ட பைபிள் இருக்குதுங்க, நான் எப்படி படித்து நான் தெரிஞ்சுக்கணும், நான் பைபிள் படிக்கணும்னு ஆசையாக இருக்கேன், எதை முதல்ல படிக்கிறது பார்த்தீங்கன்னா, பைபிளில் 2 பார்ட் இருக்குதுங்க, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. நான் வந்து எந்த படிக்க சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு நியூ டெஸ்டமெண்ட், அதாவது புதிய ஏற்பாட்டை நீங்கள் படிங்கன்னு நான் சொல்வேன். முதல் முதல்ல நீங்கள் பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, பைபிளை முழுசாக படிக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் நிச்சயமாக புதிய ஏற்பாட்டை நீங்கள் படிங்க. புதிய ஏற்பாட்டில் என்ன அப்படி விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலர் எழுதிய கடிதங்கள் இருக்குது. அதைத் தொடர்ந்து நிறைய பேர் எழுதின லெட்டர்ஸ் தான் இருக்குது. அதுபோல் ரொம்ப ஈஸியான, நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நிறைய கதைகள் இருக்கிறது. இயேசுவானவர் சொன்ன பொன்மொழிகள் இருக்கிறது, இயேசுவானவர் சொன்ன கதைகள், உவமைகள், இயேசுவானவர் செய்த அற்புதங்கள் இருக்குதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 சுவிசேஷங்கள் இருக்குது. சுவிசேஷங்கள் அப்படின்றத நம்ம எதை சொல்கிறோன்னா, நற்செய்தி நூல்கள்னு சொல்கிறோம். ஏன் நற்செய்தி நூல்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இயேசுவானவருடைய வாழ்க்கை வரலாறை இந்த 4 புஸ்தகங்கள் சொல்லுதுங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்,
இந்த நாலில் நான் எதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும்னு நான் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோவான் எழுதின நற்செய்தி நூலில் படிங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன புக்கு தனியாக யோவான் நற்செய்தி நூலே கிடைக்குது. ஸோ அதை நீங்கள் படித்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுடைய பைபிள்லேயே கூட நீங்கள் வந்து யோவான் நற்செய்தி நூலை நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்ற ரொம்ப அழகான விளக்கங்களை கொண்டு அழகாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் பார்த்தீங்கன்னா யோவான் நற்செய்தி நூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், லூக்கா படிங்க. லூக்காவில் எலாபரேட்டடாக நிறைய மிராக்கிள்ஸ் இருக்கும், நிறைய ஓமைகள் இருக்கும், நிறைய கதைகள் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தேயும் மார்க்கு நீங்கள் படிங்க. மத்தேயும் மார்க்கு லூக்கா யோவான் இதனால் நீங்கள் படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு பைபிளை பற்றி ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்க, எனக்கு அது பரவாயில்ல, எனக்கு அது கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு நான் என்ன தான் பண்ணிட்டோம், எனக்கு ஆனால் பைபிள் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு வந்து இயேசுவை பற்றி தெரியாது, எனக்கு வந்து ஆனால் பைபிள் படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், இதுக்கு வந்து வரலாறு கதைகள் வாழ்க்கை வரலாறு இயேசாமி அற்புதம் செஞ்சார் இதெல்லாம் எனக்கு வேணாங்க, நான் ஏதாவது பைபிள்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், நான் வந்து பைபிளில் படிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா, நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுங்கள், பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, பழமொழிகள் அறிவுரைகள் அப்படின்றது. நீதிமொழிகள் வந்து யார் எழுதினாங்கன்னா சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறார். உலகத்திலேயே மிகச்சிறந்த ஞானி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேரரசன் சாலமோன் ராஜா, அவர் எழுதின நீதிமொழிகள் இருக்குதுங்க. ஸோ நீதிமொழிகள் நீங்கள் படிங்க, உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், உங்களுக்கு போர் அடிக்காது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், எங்கிட்ட வந்து ஒரு சின்ன நியூ டெஸ்ட்மெண்ட்டு இருக்குது. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் சங்கீதமும் நீதிமொழிகளும் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய இப்போ அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு நிறைய ஃப்ரீயாக கிடைக்கும் புக் பைபிள். ஸோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா என்ன பண்ணுங்கள், நீதிமொழிகள் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, எளிமையான மொழி நடையில் நீ இதை செய், நம்ம வந்து என் மகனே நீ வந்து என்ன பண்ணாத, தவறு செய்யாத, உங்கள் அப்பா அம்மா பேச்சு கேளு, புத்தியமான நடந்து கொள் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வைஸு ப்ளஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் நீதிமொழிகள் படித்து பாருங்கள். நீதிமொழிகள் ஒன்றும் இல்லை, ஒரு 31 அதிகாரம் தான் இருக்குது, 31 பார்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீதிமொழிகள் நீங்கள் படிக்கலாம், நீதிமொழிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். பைபிள் படிக்காதவங்க நீங்கள் நிச்சயமாக தொடர்ந்து படிக்க ஆரம்பிங்க, நீங்கள் வந்து முழுமையாக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முழுமையாக படிக்கணும் பிரதர், எனக்கு டைம் இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ அதனால் யோவான் எழுதின நற்செய்தி நூல் நீங்கள் ஆரம்பிங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல் நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதை தொடர்ந்து மத்தேயும் மார்க்கு லூக்கா கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு புத்தகங்களும் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. பழைய ஏற்பாட்டில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆதியாகமம் நீங்கள் படிக்கலாம். ஆதியாகமம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா படைப்பு பற்றி இருக்கும், நோவா கதை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாத்திராகமும் கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஏன்னா வந்து எகிப்திலேருந்து மக்கள் மீண்டு வந்தது இருக்கும். லேவியராகமும் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அது வந்து புரியாது. ஸோ நீங்கள் அது படிக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் லேவி எண்ணாகவும் பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர்ஸ் தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் உபாகமும் வெறும் சட்டங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் சங்கீதங்கள் நீங்கள் படிக்கலாம். எஸ்தர் வந்து ஜென்ரலான கதைங்க, எஸ்தர் கதை, ரூத் கதை படிக்கலாம். ஸோ அப்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு பாட்டாக நீங்கள் படித்து முடிக்க ஆரம்பிங்க. நீங்கள் நினச்ச மாதிரி சீக்கிரமாக பைபிள் முழுவதும் நீங்கள் ஒரு முறையாவது நீங்கள் படிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிற பார்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மற்ற ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோவிலையும் உங்களை சந்திப்பேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.